Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரிசோர்ஸ் ஷேரிங் between யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது நம்ம வரி பணத்தை வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எப்படி அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்தியன் எக்கானமியில். டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் டைம் வந்து இதுலேருந்து ஒரு மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க சரிங்களா. ஓகே, ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதுடைய ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்னா கூட்டமைப்பு நிதி ஓகேங்களா. இந்த கூட்டமைப்பு நிதி அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்குல்ல, அது வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்குறது தான் ஓகேங்களா. இது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அதாவது நம்ம இந்திய அரசில் அட்டவணை கான்ஸ்டியூஷனில் 7th ஷெடியூலில், அதாவது 7வது அட்டவணையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. அதாவது இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறாங்கல்ல, அது வந்து 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு ஓகேங்களா. அந்த யூனியன் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது 100 விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக வந்து டிஃபென்ஸு, ரயில்வே, போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். அதாவது அதில் இருக்கிற வருமானம், அதில் இருக்கிற டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மத்திய பட்டியலில் வந்து எதெல்லாம் இருக்குது, பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மொத்தம் வந்து 100 விஷயங்கள் வந்து அது இருக்குது ஓகேங்களா. க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், யூனியன் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் லிஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு 61 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பப்ளிக் ஹெல்த், போலீஸ் இந்த மாதிரிலாம் வந்து 61 இருக்குது ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். கன்கரண்ட் ஓகேவா, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து 52 இருக்குது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, 52 இருக்குது. இந்த 52 லிஸ்ட்டை வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிக்சிட்டி ஓகேங்களா, ட்ரேட் யூனியன் எக்கானமி அண்ட் சோஷியல் பிளானிங், ஸோ இது எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது இணைப்பு பட்டியல் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து 4 க்வெஸ்சன் இருக்குதுங்க ஓகேங்களா. ஒன்று வந்து எந்த ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க, 7th ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யூனியன் லிஸ்ட்டில் 100 சப்ஜெக்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 இருக்குது, கன்கரண்ட்டில் 52 இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்டேட்டு 61 ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு 52 ஓகேங்களா. ஸோ 52 அதோட லெஸ்ஸாக இருக்குது, இங்கே 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் அப்படின்னா 100, அவ்வளோதான் சிம்பிள் ஓகே. இப்போ வந்து யூனியன் ரிசோர்ஸஸ் ஓகேவா. யூனியன் ரிசோர்ஸஸில் கார்ப்பரேட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்றாங்கள. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் இருக்காங்கள அவங்க மேலே வந்து இருக்கிற வரி தான் வந்து கார்ப்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி வந்து வர டேக்ஸ், அவங்க பே பண்ணுற டேக்ஸை வந்து டைரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதாவது யூனியன் சோர்சஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வருமானங்கள் இதிலிருந்தெல்லாம் வரும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பணம், ஞானயங்கள் மற்றும் அந்நிய செலாவலின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இப்போது இந்த கரன்சி, காயினேஜ் அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது மூலமாகவும் வந்து அரசாங்கத்துக்கு வரி வரும். ஸோ அந்த பணம் வந்து யாருக்கு போகுது, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எம்என்சி கம்பெனினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பணம் அதை சார்ந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டுக்கு போனாவே நாடு விட்டு நாடு, அப்போ நாட்டுக்கானதுனா யூனியன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து நாட்டுக்கு வந்து வரும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஸோ யூனியன் ஸ்டேட்டு, ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ யூனியன்னாவே இதெல்லாம் மைண்டில் வந்து வரும் ஓகேங்களா. அப்புறம் வந்து டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஓகேங்களா, அதாவது சுங்க வரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் அது வந்து அதுக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், ஒரு பொருளை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அப்பப்போ நம்ம கஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு பணத்தை வந்து கட்டுவோம் ஓகேங்களா. அது வந்து யாருக்கு போகும் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். அப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அப்போ டேக்ஸ் பே பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக போகும். அதுக்கடுத்தது எக்ஸஸ் டியூட்டி. எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னா காலால் வரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது. ஸோ காலால் வரி, எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு அந்த நாட்டே வந்து அதிகமாக ஒரு வரியை போட்டால் அது வந்து காலால் வரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புகையிலை இருக்குல்ல, அதாவது புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்கள் ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆர் இப்போது நம்ம வந்து எக்ஸஸ் டியூட்டி அப்படின்றது, அதாவது ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க
அப்படின்னா அதுக்கு வந்து பே பண்ணுறது தான் வந்து டியூட்டி ஆஃப் எக்ஸஸ். ஸோ டபக் அதாவது புகையிலை, புகையிலை அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை சார்ந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து எஸ்டேட் டியூட்டி. ஓகேவா? இந்த எஸ்டேட் டியூட்டி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுவீங்களே. ஸோ நம்ம வந்து வேளாண் நிலத்தை தவிர, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய லேண்ட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் கட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இல்லாத லேண்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லாத நிலங்களுக்கு வந்து பே பண்ணுவீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேலா? அது மட்டும் இல்லாமல் யூனியன் லிஸ்ட்டில் வந்து ஒரு சில ஃபீஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். அதாவது யூனியன் லிஸ்ட்டில், அதாவது ரிலேட்டட் டு கோர்ட். ஓகேங்களா? அந்த கோர்ட் ஃபீஸ் வாங்காத நாட் இன்க்ளூடட் எனி ஃபீஸ் டேக்கன் இன் எனி கோர்ட். ஓகேங்களா? அது இல்லாமல் மற்றபடி யூனியன் லிஸ்ட்டில் வாங்குறது ஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து யூனியன் கவர்மெண்ட் போகுது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கடுத்து வந்து ஃபாரின் லோன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்நிய நாட்டின் கடன். ஸோ கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அதுவும் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லாட்ரி டிக்கெட். இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது, லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அந்த டேக்ஸ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து போஸ்டல் ஆஃபீஸ். ஓகேங்களா? அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஒரு பேங்க்கில், ஸோ அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான். ஓகேங்களா? அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் வந்து டெலிஃபோன், தொலைத்தொடர்பு துறை, அப்போ நீங்கள் பே பண்ணுறீங்க, நெட்டு வந்து ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க் வாங்குறீங்க, கம்யூனிகேஷன் வாங்குறீங்க, இது எல்லாத்துடைய வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ அப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன், மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள். ஓகேங்களா? ஸோ மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து இந்த வருமானம் யாருக்கு போகும்? டைரெக்டாக மத்திய அரசுக்கு தான் போகும். அதுக்கடுத்து மத்திய அரசின் பொதுக்கடன். ஓகேவா? பப்ளிக் டெபிட் ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெபிடேஷன் போவாங்களா, இப்போ நிறைய பணத்தை வந்து டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மத்திய அரசுக்கான பொதுக்கடன், அதுவும் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் வந்து டெர்மினல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து கேரி ட்ரெயின் இல்லை சிஆர்ஆர் எதில் போனாலும் அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க. அந்த டேக்ஸ் வந்து டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கடுத்து வந்து ரேட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்கிறாங்களே, அதாவது ஸ்டாம்ப், அதாவது பத்திரம். ஓகே ஓகேங்களா? இப்போ அதாவது ஒரு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்திரம் வந்து வாங்குவீங்க. ஸோ அந்த பத்திரத்துக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணுங்க. அதாவது 100 ரூபாய் அந்த பத்திரம், 20 ரூபாய் பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது அந்த பேப்பருடைய வேல்யூ இல்லை, அந்த விஷயத்துக்கான வேல்யூ. அந்த அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாம்ப் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பருடைய மதிப்பை கவர்மெண்ட் விற்குது. ஸோ அப்போ அதுலேருந்து வருமானம் வருமானம் டேரெக்டாக யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து செக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் செக்காக பண்ணும்போதும் இது வந்து டேரெக்டாக போகுது. இது வந்து நமக்கே தெரியாமல் இன்டெரக்ட் டேக்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட் டேக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு டேரெக்டாக தெரியாது, அது வந்து பத்திரத்துக்கு 20 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து டேக்ஸ் ஆன் இன்கம். ஓகேவா? இந்த டேக்ஸ் ஆன் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் தவிர்த்து, இப்போ அக்ரிகல்ச்சர் வேளாண்ல வர இன்கம் வந்து அதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஸோ நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு வந்து வர சோர்சஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து டேக்ஸ், இப்போ வந்து சொத்துக்களுக்கும் மூலதன மதிப்பு, அதாவது கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஆன் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸோ இல்லை கம்பெனியோ இதை வந்து விவசாய நிலத்தை வேளாண் நிலத்தை வச்சுருக்காங்கன்னா அதுக்குடைய டேக்ஸ் வந்து வாங்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ அது தவிர்த்து ஒரு கேபிட்டல் வேல்யூவாக அசட்டாக ஒரு சொத்தாக வச்சுட்டுருந்தீங்கன்னா அந்த சொத்துக்கான வரியை வந்து யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹேட் போடுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து யார் எடுத்துக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. அப்புறம் ரயில்வே மூலமாக வருமானம் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பார்த்து பார்த்துருக்கோம்னா, ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெயினில் போனால் ட்ரெயின், அப்புறம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு, அப்புறம் சொத்து வரி கட்டணும் ஓகேங்களா. ஸோ ஸ்டாம்ப் பேப்பர் ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டில் வந்தால் அந்த பணமும். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் டெபிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் நான் வச்சுக்கோங்க. 20 பாயிண்ட்ஸ் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து புகையிலை, நல்லா நபிச்சுக்கோங்க. அந்த புகையிலைக்கு எக்ஸ்ட்ராவாக காலால் வரி கட்டுவோம். ஸோ இதை வந்து ஒரு 2-3 முறை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் சோர்சஸ் வந்து பார்ப்போம் ஓகேவா. ஸோ தலாவரின்னு சொல்லுவாங்க, கேப்டேஷன் டாக்ஸ். இப்போ தனி நபருக்கான ஒரு வரி போடுறாங்க அப்படின்னா அது தலாவரின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரி வந்து யார் எடுத்துப்பாங்க, அந்த சோர்ஸ் எங்கே போகும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதுக்கடுத்து வேளாண் நிலங்களுக்கான மிது வரி, வரி வேளாண் நிலங்களின் மீது வரி. இப்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குல்ல, அதில் வந்து வர வருமானத்துக்கான டாக்ஸை யார் வாங்குவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஓகேவா. நல்லா நான் பிடிச்சிக்கோங்க, அக்ரிகல்ச்சர் மூலமாக எது வந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதுக்கடுத்து இந்த டியூட்டி ஆஃப் எக்ஸஸ் ஓகேவா, இது வந்து கூட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் த ஸ்டேட், ஸ்டேட்டில் உற்பத்தி ஆகிற பொருளும் அது கூட ஆல்கஹால் ஓகேங்களா, அதாவது மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான காலால் வரி ட்ரிங்க்ஸ், அது வந்து புகையிலை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதே வந்து ஒயின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அவ்வளோதான், தம் அடிக்கிறவனுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிடுறாங்க, சரக்கு அடிக்கிறவங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டிடுறாங்க. ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க ஈஸியாக ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம வந்து ஆல்கஹால் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, மது போதைப் பொருட்கள் மீதான காலால் வரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு போகுது. அதுக்கடுத்து வந்து பண்ணை வரி ஓகேங்களா, எஸ்டேட் டியூட்டி, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கும் ஒரு டியூட்டி கட்டணும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபீஸஸை வந்து கட்டுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். லேண்ட் ரெவன்யூ, நில வருவாய் ஓகேவா, அது மூலமாகவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி. நம்ம ஆல்ரெடி ரேட் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்தோம். இது வந்து அதர் தென், அதாவது அந்த யூனியன் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். அதுக்கடுத்து வந்து டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம், ஒரு வேளாண் பொருளை வந்து ஒரு உற்பத்தி பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கடுத்து வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் ஓகேவா, நிலம் மற்றும் கட்டிடங்கள், அதுக்கான வரியை வந்து யார் எடுத்துப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து கனிமம் ஓகேவா, கனிம வளங்கள், ஸோ மைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுடைய வருமானமெல்லாம் வந்து யார் எடுத்துப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து வந்து டேக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுற வருமானம் எல்லாம் யாருக்கு வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வருது ஓகேவா. அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஓகேவா, உள்ளூர் பகுதியில் நுகர்வு மற்றும் விற்பனை பொருட்களின் நுழைவு வரி ஓகேவா. அப்போ வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லோக்கல் ஏரியாக்குள்ளே பண்ணுறீங்கன்னா என்ட்ரி கூட்ஸ் வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணும், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரும். அதுக்கடுத்து வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அதர் தென் நியூஸ் பேப்பர், இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லாமல் வேறு எதில் ஆடு போடுறீங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா அது எல்லாமே வந்து யாருக்கு வரும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டாக்ஸஸ் ஆன் ரோட் அண்ட் பேசஞ்சர் கேரிட் பை ரோடு, இப்போ கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து போகிறாங்கள பஸ்ஸில் போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, பை ரோட்டில் போனாலும் சரி, இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அதாவது ஆற்றங்கரையில் அந்த காலத்துலலாம் இருந்தாங்கள்ல, ஸோ அதுக்கு அந்த வழியாக போனீங்கன்னா அந்த டாக்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அந்த டாக்ஸ் எல்லாம் யாருக்கு வரும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகும். அதுக்கடுத்து வந்து டாக்ஸ் ஆன் வெஹிக்கல் ஓகேங்களா, இப்போ ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல அதுலேருந்து வருமானம் வர்றதில்ல, அந்த வருமானம்லாம் யாருக்கு போகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகுது. டாக்ஸ் ஆன் அனிமல் அண்ட் போட்ஸ், இப்போ கப்பல் வச்சுருக்காங்க, அனிமல்ஸ் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அது யாருக்கு போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். சிம்பிள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷனல் ட்ரேட் இருக்குல்ல, ஸோ அதுவும் யாருக்கும் போகும், எம்ப்ளாய்மெண்ட்டுடைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். அதுக்கடுத்து வந்து லக்ஸரி ஓகே, லக்ஸரி டாக்ஸ் இன்க்ளூடிங் டாக்ஸஸ் அதுக்கு போகுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சூதாட்டம் பண்ணுறாங்க, பொழுதுபோக்கு மற்றும் சூதாட்டம் மீதான வரி வந்து, அந்த வரி வந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சாலை சுங்க வரி,
முக்கியமாக டோல்ஸ், இந்த டோல் கேட்ஸ் எல்லாம் போகிறாங்களா, இப்போ பஸ்ஸில் போகும்போது இல்லை நீங்கள் காரில் போகும்போது நிறைய டோலில் வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து யாருக்கு போகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இது அதில் 20 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், இதில் 20 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் ரெண்டு முறை படிங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதுக்கடுத்து மத்திய அரசால் வந்து ஒரு வசூலிக்கப்படும். அதுக்கடுத்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன ஆர்டிக்கல், அது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 269 வந்து சொல்லுது, ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 269 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டேக்ஸ் வந்து கலெக்டட் பை யூனியன் பட் அசைன்டு டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசால் வசூலிக்கப்பட்ட மாநிலங்கள் வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் ஒதுக்கக்கூடிய சரத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 269 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து விவசாய நிலம் தவிர்த்து இதர வளங்கள் மீதான வரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதான் பட் அசைன்டு டு தி ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா விவசாய நிலத்தில் இருக்குல்ல, அந்த விவசாய நிலத்தை தவிர மற்ற வளம் இதர வளங்கள் இருக்குல்ல, ஸோ அது மீதான வரி. அதுக்கடுத்து வந்து பண்ணை வரி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பண்ணை வரி, ப்ராப்பர்ட்டி அதுவும் பார்க்கணும். ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த ஸ்டாம்ப்ஸு, இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட், ஓகேனா? ஸோ இதை பொறுத்து. அதுக்கடுத்து வந்து ரயில்வே கட்டணங்கள் அண்டு சரக்கு கட்டணம், ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து கட்டணங்கள் சரக்கு கட்டணங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம். இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க பட் அசைன்டு டு தி ஸ்டேட்ஸ். ஸோ 269 அதாவது நம்ம ஆல்ரெடி உள்ளே பார்த்த பாயிண்ட்டு திருப்பி தான் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. டேக்ஸ் ஆன் சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ், ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து ஆர்டிக்கல் 269 என்ன, ஆர்டிக்கல் 268 என்ன. ஸோ 268 வந்து ஆர்டிக்கல் 268. ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. அதாவது மத்திய அரசு வந்து விதிக்கப்படும் ஆனால் அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுவது. ஸோ ஆர்டிக்கல் 268. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு 260 ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆர்டிக்கல் 267, 68 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டாம்ப் அண்ட் எக்ஸஸ் டியூட்டிஸ் ஆஃப் மெடிஷன் டாய்லெட் இருக்குல்ல, ஸோ இதை தவிர்த்து வர மொத்தம் பணம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து போகும். ஸோ டியூட்டிஸ் பை த யூனியன். ஸோ ஆர்டிக்கல் 270 and 272 இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ், இதுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 270 and 272 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 270 and 272 வந்து பார்த்திங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த டேக்ஸில் வந்த வருமானத்து மூலமாக வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆன் இன்கம் மூலமாக, அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வர இன்கம்லேருந்து வர இன்கமை வந்து அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸஸ், அதாவது மெடிசன் சச் தட் மெடிசன்ஸ் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் ஆர் மென்ஷன்ட் இன் த யூனியன் லிஸ்ட் அண்ட் கலெக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கடைசியில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா வந்து படிச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டெஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து இதில் ஈஸியாக கேட்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.